வானங்களா யாரு வேணா கலவனா இருக்கலாம். அவன் நீங்க பாத்துருப்பீங்க ஸ்கிரீன்ல, ஒரு கலவன எப்படி இருக்கணும், உயரமா இருக்கணும், சிறப்பா இருக்கணும், அழகா இருக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நடனமா இருக்கட்டும், சண்டை பேச்சாளர்களுமே தெரிஞ்சிருக்கணும். அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தன்னை முழுக்க முழுக்க தயாரப்படுத்திக்கிட்டு சினிமாவில் வந்து இறங்கினார் நம்ம கதாநாயகன் கௌசிகம். கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல தமிழ் சினிமாவில் வந்து வரணும், அதுக்கெல்லாம் நீங்களும் ஆதரவா இருக்கணும். அப்புறமா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பார்த்துட்டீங்கன்னா, புதுமுக நடிகர்களை வச்சு எந்த தயாரிப்பாளரும் படம் எடுக்க தயாரா இல்லை. யாராவது ஒரு நடிகராக இருக்கணும், கதாநாயகன் புதுசாக இருக்கட்டும்பா, கதாநாயகன் புதுசாக இருக்கட்டும், சப்போர்ட்டிங் ஆகிட்டு யாரும் நடிகரை போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் தயாரிப்பாளர் இந்த கதையை கேட்டு கேட்ட அடுத்த நிமிஷம் இந்த படத்தை நம்ம பண்ணுவோம் சார், இந்த கதையை கண்டிப்பாக பண்ணணும், நம்ம இப்படி ஒரு படம் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு மனுஷா வந்து அந்த மக்களோட வாழ்வியலை படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல கதை சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக அதை பண்ணுவோம்னு சொல்லி அந்த கலந்த நம்பிக்கை வச்சு கதை கேட்டு ஒரு பகுதி ஒரு நாள் ஷூட்டிங் போனோம். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா சார், ரொம்ப நன்றி. இன்னைக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு, நீங்க தான் காரணம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மீனவசனின்னு ஒரு பொண்ணு, அவங்க மதுரையை சார்ந்த பொண்ணு. கதாநாயகனா எல்லாம் வெளிமாநிலத்திலிருந்து கூப்பிட்டு வருவாங்க, நாங்கள் மதுரையிலேருந்து தமிழ் பொண்ணு ஒரு பொண்ணு நடிக்கும் சார். ஏன்னா அந்த கலை என்ன மாதிரி, ஒரு மண் சார்ந்த கதை, ஒரு களம் சார்ந்த கதை, அந்த கலையில் அந்த களத்தில் இருக்கிற அந்த வாழ்வியல் முறை தெரியணும், அந்த கலாச்சாரம் தெரியணும்னு ஆசைப்பட்டோம். அப்படி தெரிஞ்ச ஒரு பொண்ணு வேணும்னு நினைச்சோம், அது மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சாங்க. அதே மாதிரி இந்த படம் வீரத்தேவன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரம், இந்த படமே அவர் தான். அது எங்கள் கராத்தே கோபாலன் சார் தான் செய்யறாங்க தயாரிப்பாளர். உண்மையிலேயே வந்து ஃபஸ்ட்டு இந்த கதை சொல்லுங்கள், நான் அதை சொன்னேன், நீங்கள் நடிக்கிறீங்க சொல்ல ஒரு இது மூணு நாள் கழிச்சு தான் சொன்னேன், மாஸ்டர் நீங்கள் நடிக்கிற அந்த கதாபாத்திரம் அப்படின்னா, அது ஒரு வேண்டாம் நான் இல்லை சார், நான் பண்ணல, எனக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் வேலை தான், நடிகை வச்சு பண்ணலாம் அப்படின்னாரு. இல்லை இல்லை மாஸ்டர், எல்லாருமே புதுசாக இருக்காங்க, நீங்களும் பண்ண எனக்கு பெருசாக இருக்குன்னு சொன்னேன். உண்மையிலே நான் எதிர்பார்த்ததை விட அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படி அந்த வீரமா அதே நேரத்தில் பாசமா ஒரு மனிதன் இயல்பானவன், வில்லனும் கிடையாது, கதாநாயகன் யாருமே கிடையாது, அவங்க சூழ்நிலை தான் நல்லவனும் கெட்டவனும். அது மாதிரி இந்த கதாபாத்திரம், இந்த வீரத்தேவன் கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்காரு, உண்மையில ரொம்ப நல்லா வந்திருக்கு. நானும் ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன், சிங்கம்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம். அப்புறமா எம்ஜி சிவகுமார், ஜவஹர், மெய்ராஜன், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படம் எல்லாமே முழுக்க முழுக்க புதுமுகம், நிச்சயமா படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உணர்வு வராது. ஒரு ஏன்னா நாங்கள் வந்து சினிமாவாக இருக்கல, சினிமாலாம் கற்பனையா ஒரு நடிகரை உருவாக்கி அந்த மாதிரிலாம் நாங்கள் இருக்கல. ஒரு கதை, இது வந்து ஒரு மதுரை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு உண்மை சம்பவம், அந்த உண்மை சம்பவம் அந்த அந்த நிகழ்வுல ஒரு 60% எடுத்துக்கிட்டு அந்த கதையை திரைக்கையாக்கி படமாக்கியிருக்கோம். நிச்சயமா அந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வாழ்க்கை பின்னோக்கி பார்ப்பாங்க, அவங்களோட அவங்களுக்கு கிடைச்ச உறவுகளை, அவங்க துளைத்த உறவுகளை, அவங்க பக்கத்தில் இருக்க உறவுகளை, நண்பர்கள் நினைச்சு பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் உலகத்தில் பார்த்துட்டீங்கன்னா உண்மையான உறவுகளும் நட்புகளும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா எல்லா உறவுகளையும் ஒரு போலித்தனம் இருக்குது, எல்லா நட்புகளையும் ஒரு போலித்தனம் இருக்குது. அது எங்கே வெளிப்படுமோ, தனக்கான சுயம் எங்கே வேணும் தேவைப்படுதோ அங்கே அந்த போலித்தனம் வெளிப்படுறோம். அதுக்கப்புறம் அந்த உண்மையான உறவுகளெல்லாம் இழந்துட்டோம்னா தனிமையில் இருந்து மாறுவோம் பார்த்தீங்களா, கஷ்டப்படுங்கள. அந்த கஷ்டம் என்ன, அந்த வலி என்னங்கிறது தான் வீரத்தம்பு தான். உண்மையிலே வீரத்தவன் ஜாதி படமா நினைச்சு யாரும் ஒதுக்கிறாங்க, இது ஒரு சமுதாயத்துக்குள்ள அந்த தேவர சமுதாயத்து மக்களுக்குள்ள நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த சம்பவத்தை படமாக்கும் போது அந்த மக்கள் சார்ந்த வாழ்வியலை காட்டும் போது அவங்க பேரை தான் வைக்க வேண்டிய சூழல், அதுக்காக தான் வச்சிருக்கோம். அதைப்படி சாதி சார்ந்து எந்த வசனமோ இந்த தேவர சமுதாய படம்னாலே வேற மாதிரி இருக்கும், அப்படிலாம் எதுவுமே இருக்காது, ஒரு நல்ல படமா இருக்கும். இது மாதிரி உண்மை சம்பவம் நிறைய படங்கள் வந்திருக்கு, ராசாயன மனசுல வந்திருக்கு, அப்படி நிறைய படங்கள் வந்திருக்கு. அது மாதிரியான ஒரு நல்ல குடும்ப படமாக இருக்கும், குடும்பத்தோட அது பெண்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய படம், பெண்களும் அப்பாக்களும் சின்ன பசங்க பார்க்கணும், அப்பாக்கள் நிறைய பார்க்கணும். ஆனால் அந்த படம் அந்த மாதிரியான ஒரு படம், அதனால் எல்லாரும் தேட்டருக்கு வாங்க, படத்தை பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த இசை வெளியிட்டலாம் இன்னைக்கு, இப்போ ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி தான் சொல்லியிருந்தாலும் முடியும் போது அவங்கள பற்றி சொல்லலாம் சார். இந்த படத்தோட இசையமைப்பாளர் தர்ம பிரகாஷ் இவர் வந்து கன்னடத்தில் ரெண்டு படம் இருந்தே பண்ணியிருக்காரு, இது தமிழில் ஃபர்ஸ்ட் படம். உண்மையிலே பாடல்கள் எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி வந்துருக்குன்னு. இன்னொரு ரெண்டு பாடல், இன்னும் மூணு பாடல் இருக்குது, அது வந்து நீங்கள் படத்தில் பார்க்கலாம். ஏன்னா போட்டால் கதை தெரிஞ்சு போவாங்க, பாடலாம் போட்டால், ஏன்னா எல்லாமே கதையோடு சேர்ந்த களமோடு சேர்ந்த அந்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்கு நேரம் நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். அப்புறமா பாடலாசிரியர்கள் அண்ணன் சிநேகன் அவர்கள் வந்து படத்தோட ஓப்பனிங் சாங் தேவரையா பாட்டவர் தான் எழுதியிருக்காரு, நான் கேட்டதோட ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு யுவப்பாடு என்ன, அவர் ஒரு மூணு பாட்டு இருக்காரு, நானும் இதில் ஒரு பாட்டு இருக்கேன். முக்கியமாக ஒளிப்பதிவாளர் பற்றி சொல்லியாகணும், எனக்கு வந்து ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் கிடைச்சாரு.
என்னோட கற்பனையை என்னோட கதையை உயிரோட்டம் கொடுத்த ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர். அந்த வீரத்தேவன் அப்படிங்கிற திரைப்படம் உருவாக காரணம் அந்த என் தயாரிப்பாளருக்கும் என் படத்தின் நிறைய நடிகைகளுக்கும் அனைத்து தொழில்நுட்ப தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா இது நாங்கள் படம் பண்ணும்பொழுது சாதாரணமாக ஆரம்பித்தோம். இது வந்து இந்த அளவுக்கு கொண்டு போனது எங்களை வழி நடத்துறது ஒரு தாயா தந்தையா இருந்து அவரோட மகனா இல்லாம எங்களையும் அவரோட மகனா நினைச்சு எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு நன்றிகளை தெரிவிச்சுக்கோம். அதுக்கப்புறம் என்னோட தோழரும் இயக்குநருமான வீரன் செல்வரன் சார், நான் எப்பதான் தோண்டு கிடக்கணும் அப்பெல்லாம் எனக்கு தோல் கொடுத்து எனக்கு ஒரு நல்ல தோழனா அமைஞ்ச ஒரு இயக்குனர் அவரு. அவரும் இந்த படத்தின் மூலம் பெரிய பெரிய வெற்றி அடைஞ்சு மேலும் நிறைய படம் பண்ணணும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு நல்லபடியா வழிநடத்தி போனாங்க. ஸோ தேங்க்யூ மை ப்ரொடியூசர் கரத்தை கோபாலன் சார், அண்ட் டைரக்டர் வீரன் செல்வன் சார், அண்ட் கௌஷிக் சூர்யா அவனும். ஏன்னா அவர் வந்து கோஆக்டர் வந்து அவரோட வேலையை மட்டும் பார்க்காம எனக்கும் நிறைய வந்து சொல்லி கொடுத்தாரு. நான் நல்லா இருக்கிற சமயம் வந்து நல்லா இருக்காதுமா, அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ. இந்த மூவில ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ், பிகாஸ் வந்து எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ், அண்ட் முக்கியமாக என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. என் அம்மா, என்னோட அம்மா தான் எனக்கு எல்லாமே. என் அம்மா இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது என்னோட அம்மா அண்ட் இந்த டீம். தேங்க்யூ ஸோ மச். இந்த சான்ஸ் உங்களோட அழைப்பை வந்திருக்கீங்க எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் வணக்கம், நன்றி. பிளஸ் மீடியா இன்டர்நெட் பிளஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்டு ஆரம்பத்துலேருந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன், இங்கே இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் எப்பவுமே என் கூட இருந்து எனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்துட்டு கஷ்டத்தை அவங்க எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் என்னை கரெக்டாக வழி நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய குரு, என்னுடைய அப்பா, இந்த படத்தோட வீரத்தேவன் என்னோட முதல் படம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. படம் பற்றி நான் நிறைய சொல்ல விரும்பல, நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லிக்கோங்க. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அண்ணன் வீரன் செல்வராஜ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வீரத்தேவன் படத்தை ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப நன்றி. உங்களால் மட்டுமே தான், உங்களால் தான் இந்த படம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இந்த ஷோ இது வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கான ஷோ, 100 தயாரிப்பாளர்கள் முன்னிலையில். எனக்கு இதுக்கு முன்னாடி யாருக்கு இந்த பிளெஸிங் கிடைச்சுன்னு தெரியல, எனக்கு இது கிடைச்சிருக்கு. ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா முதலாளிகள் அவங்க தான், அவங்க இல்லைன்னா எந்த படமே கிடையாது. அவங்களோட பிளெஸிங் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ ப்ளீஸ் சார், வந்த எல்லாருமே எனக்கு. அதாவது ஒரு தனி மனித பிரார்த்தனையை விட கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பவுமே பலம் அதிகம் சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் இங்க வந்து ஒரு 100 தயாரிப்பாளர்கள் ஒன்னா வந்து இந்த மேடையில என்னுடைய மகனை ஆசீர்வதிக்கணும், அப்பதான் அவன் ஜெயிக்கவே முடியும்ன்ற நம்பிக்கையில தான் நான் அழைச்சேன். ஆனா அந்த அன்பான அழைப்பை ஏற்று இப்ப முன்னாடி எல்லாம் நீங்க உட்கார்ந்து பார்க்கும் போது உண்மையிலேயே என் பையன் ரொம்ப பாக்கியம் செஞ்சவன். ஏன்னா நானா 1990 ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஆல்பத்தை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைட்டர் ஆனேன், அதுக்கப்புறம் அப்படியே கனல் கனமா சுட்டு ஆக்சிடன் ஆனேன், அப்படிலாம் வந்தேன். ஸோ என்னுடைய மகன் சிவில் இன்ஜினியர் படிச்சு அவன் வந்து ஒரு ப்ரொமோட்டர் ஆயிடுவான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவன் செகண்ட் இயர் படிக்கும் பொழுது அவங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தான். அப்ப நான் மேலதான் இருக்கேன், அவன் என்ன கவனிக்கல. அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கான், அம்மா ஆண்டவர் என்னை எதுக்கு படிச்சாரு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு சாக்கு, எனக்கே என்ன தெரியல எதுக்கு என்ன படிச்சாருன்னு. ஆனா அவன் சொன்னான், என்ன நடிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் படைச்சிருக்காரு ஒரு வார்த்தை சொன்னான். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் படமே எடுத்தேன். என்னுடைய இது வேற. நான் வந்து கராட்டாவில் 7th பிளாக் பெல்ட் டிகிரி, இந்தியாவுடைய சோசியல் கார்டு செக்யூரிட்டி ஸ்டைலுக்கு இந்தியா பிரசிடென்டா இருக்கேன்.
ஆனா அவனுடைய ஆசையை வந்து நான் பட்ட அந்த ஒரு சீன் கிடைக்குமா ரெண்டு சீன் கிடைக்குமான்னு சுத்துற நிலைமை அந்த மாதிரி அவனுக்கு உருவாயிட கூடாதுதான் இந்த படத்தை எடுத்தேன். இந்த படத்துல நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். ஏன் அதை நான் பண்ணேன், நான் நினைச்சேன் கமர்ஷியலா பண்ணிருக்கலாம், ஆனா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். எதனாலனா நான் அன்னைக்கு 1990ல நான் பட்ட கஷ்டம் வலி எனக்கு தெரிஞ்சோம், அதனால புதுமுகங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தேன். பெரியவங்களா வந்திருக்கீங்க, உங்களுடைய அன்பு எப்பவுமே என் பையனுக்கு இருக்கணும். இந்த ஒண்ணுதான் நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். நேரம் இல்லை, நீங்க பேசணும், இங்க நான் பேசி நீங்க கேட்கறத விட நீங்க பேசணும், அதுதான் எனக்கு முக்கியம். இதோடு எனக்கு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வீரத்தின் விளைநிலம் வெற்றியின் பிறப்பிடம் வீரத்தேவன் என்று சொன்னால் அது விளையாகாது. இயக்குனர் சொல்லியது போல் களமும் கதையும் மண்ணை சார்ந்த வீரத்தின் விளைநிலமாக மதுரை மண்ணை சார்ந்ததால் இந்த தலைப்பு பொருத்தமாக இருக்கும் என்று வைத்திருக்கிறார். ஆகவே வாழ்வியலை கொண்டு சொல்லும் பொழுது நான் எடுத்த கிழக்கு சீமையினுடைய கதாபாத்திரங்கள் தான் இந்த படத்தில் இருந்த கதாபாத்திரங்களாகத்தான் நான் எண்ணிக்கொள்கின்றேன். அதற்கு மேலாக திருமகன் படத்தை எடுக்கும்போது என்ற ஒரு மண்ணை சார்ந்த வாழ்வியல் எனக்கு மனதுக்கு பிடித்ததோ அது இந்த படத்தில் நிச்சயமாக இடம்பெறும். மொத்தத்தில் இந்த விழாவில் இன்னும் சிறப்பம்சம் என்றால் 100 தயாரிப்பாளர்களை உள்ளடக்கி அவர்கள் முன்னிலையில் இந்த பாடல் வெளியீட்டு விழா நடைபெறுவது சால சிறந்தது. இதுவரையில் யாரும் நினைத்திடாத யாரும் சொல்ல முடியாத ஒரு சிறப்பான ஒரு விழாவாக இதை நான் ஆத்மார்த்தமாக நினைக்கின்றேன். இப்படி 100 தயாரிப்பாளர்கள் கௌரவித்ததற்காக என்னை நேரில் அழைத்து தயாரிப்பாளரும் தம்பி ரிஷிராஜன் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த 100 தயாரிப்புகளை அழைத்ததற்காக நீங்க வரவே வேணாம், நான் கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லி அவங்கள வரவேற்காமே நான் வந்து இங்க வந்திருக்கேன்னா இந்த படத்துக்கு அவங்க கொடுக்கும் தயாரிப்பாளர்களுக்கு மரியாதை தான். ஆகவே நல்ல துடிப்புள்ள இளைஞன் கௌசிக் எதிர்காலத்தில் மிக சிறப்பான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு துள்ளி வரும் அள்ளி வரும் வேளாகவும் தான் காட்சியளிக்கின்றார். ஆகவே எதிர்காலத்தில் மிக சிறப்பான இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு தம்பிக்கு உண்டு. ஆகவே வீரத்தின் விளைநிலமாக வெற்றியின் பிறப்புறமாக வீரத்தேவன் விளங்குவான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ஒரு திரைப்படத்தை ஆரம்பிச்ச ஃபீல் தான் வந்துச்சு. இயக்குனர் பேசும்போது சொன்னாரு, புது நடிகர்களை வச்ச இந்த வாட்டி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒருத்தர் கூட புதுமுகம் மாதிரி தெரியல. இயக்குனர் எங்கே இருக்கீங்க? உண்மையிலேயே ஒரு பாரதி ராஜா சார் படத்தை பார்த்த ஒரு ஃபீல். சங்கர் சாரில் வந்து ஒரு ஆக்ஷன் சீன் எப்படி இருக்குமோ அப்படி கௌஷிக் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை தேடித்தர போல ஒரு ஹீரோ. பெரிய டைரக்டர் வந்து படத்துல நடிச்சு வெற்றி அடைதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஒரு அப்பா வந்து மாஸ்டர்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வலி, அவருடைய பேச்சுல வந்து எவ்வளவு வலி இருக்குன்னு பார்த்தா தெரியுது. இது வந்து இந்த படத்தை வந்து வாங்குறாங்க வாங்க மாட்டாங்க அதெல்லாம் இல்லை. ஏன்னா நமக்கு இன்னைக்கு வந்து தாய் வீடு நல்லா இருக்கு. இந்த சங்கத்தை மீறி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று படைக்க போறது இந்த படம்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இதுல வந்து பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பல திரையரங்குல வந்து மிகப்பெரிய ஒரு ஓபனிங், அதாவது அனைவரும் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம இது மாதிரி ஒரு விழாக்கு வரும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு 50 டிக்கெட் நம்ம வாங்கி நம்ம நண்பர்களுக்கு கொடுத்து அந்த ஓபனிங் அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணோன்றதுதான் என்னுடைய ஆசை. வீரத்தேவன் வந்து மாபெரும் வெற்றி அடைந்து வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போம். இசை நட்பாளரும் சரி தமிழ் பொண்ணை வந்து ஹீரோயினா செலக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக பேசினாங்க. இந்த மேடை உலக சினிமா வரலாற்றில் இப்படி 100 தயாரிப்பாளர்களை உட்கார வச்சு ஒரு இசையை வந்து வெளியிட்டு இருக்காங்கன்னா
அது வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியாகணும், மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு பிஆர்ஓ அவர்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.